ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர பெரியவா சரணம் நமஸ்காரம் சரணாலய சிந்தனைகள் பதிவு பதினாறு எண்ணங்கள் மனித மனதில் தோன்றும் ஒரே ஒரு எண்ணம் பொழுதில் ஓராயிரம் எண்ணங்களாக மலர்ந்து விடுகின்றன நல்ல எண்ணங்கள் நொடிப்பொழுதில் ஓராயிரம் சிந்தனைகளாக பெருகி விடுகின்றன நல்ல சிந்தனைகளே நல்ல காய் கனிகளாக உருமாற்றம் அடைந்து விடுகின்றன நல்ல எண்ணங்களே ஒரு நல்ல கலாச்சாரத்திற்கு வழிவகுத்து விடுகின்றன ஒரு நல்ல கலாச்சாரமே ஒரு புதிய சமுதாயம் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது நாமும் சமுதாயத்தின் ஒரு அங்கம்தானே எண்ணங்களின் சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த உலகத்தில் மனிதனின் இனப்பெருக்கம் இயற்கையின் இனப்பெருக்கம் பொருளாதாரப் பொருளாதார பெருக்கம் இன்னும் எவ்வளவோ பெருக்கங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன இத்தனை பெருக்கங்களிலும் வாயு வேகத்தில் பெருக்கம் அடைவது எது தெரியுமா நம்முடைய மனதில் எழும் எண்ணங்கள் தான் மனோவேகத்தில் பெருகுகின்றன நொடிப்பொழுதில் எண்ணில் அடங்கா எண்ணங்களாக பெருகிவிடுகின்றன ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு குளத்தில் ஒரு கல்லை எரிந்தீர்கள் என்றால் கல் நீருக்குள் மூழ்கிவிடும் ஆனால் அந்த கல் நீரின் மேற்பரப்பில் ஒரு வட்டத்தை உருவாக்கும் அந்த ஒரு வட்டம் பல வட்டங்களாக பெருகிக் இருக்கும் குளத்தின் நடுவில் இருந்து குளத்தின் கரை வரை வட்டங்கள் பெருகிவிடும் நமக்குள் மனதில் நொடி பொழுதில் உதிக்கும் எண்ணங்கள் முதலில் மனதின் ஆழத்திற்கு சென்று உட்கார்ந்து கொள்கிறது பிறகு ஒவ்வொரு நொடியும் எண்ணங்கள் பல்கி பெருகிவிடுகின்றன இதே போலத்தான் நம் மனதிற்குள் எழும் எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே நல்ல மனிதனையும் ஒரு நல்ல கலாச்சாரத்தை கொண்ட சமுதாயத்தையும் உருவாக்கும் காரணிகளாக அமைந்துவிடும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது நீங்களும் ஒரு சமுதாயத்தின் அங்கம்தானே நல்ல எண்ணங்களை விதையுங்கள் நீங்கள் ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குவீர்கள் சதா சர்வ காலமும் நல்லதையே சிந்தியுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல செயல்களையே செய்யுங்கள் நீங்கள் செய்யும் நல்லவைகள் காட்டு போல பரவி உலகையே வியாபித்து விடும் அசுர வேகத்தில் பரவும் கொரோனா நோய் கூட நல்லவைகளை பரப்பும் உங்கள் முயற்சியில் தோற்று போகும் உங்களுக்குள் நல்ல எண்ணங்கள் மலரட்டும் நல்ல செயல்கள் பெருகட்டும் நல்ல சமுதாயம் மலரட்டும் நீங்கள் ஒரு சமுதாய மலர்ச்சிக்கு காரணமாக இருக்கலாமே நொடிப்பொழுதும் நல்லவைகளையே உங்களுடன் சேர்ந்து செய்ய முயற்சிக்கும் உங்கள் ஜிஆர் மாமா அற்புதா ஆசான் ஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள் குருவே சரணம் குரு பாதமே சரணம் மகா பெரியவா சரணம்